அனைவருக்கும் வணக்கம். ஒடிசா ரயில் விபத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம மனசளவில் சிக்காகிற அளவுக்கு உளவியல் ரீதியாக ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுற அளவுக்கு ட்ரெயின் விபத்துகள் நிறைய. அங்கே சரக்கு வண்டி தடம் புரண்டது, இங்கே பேசஞ்சர் ட்ரெயின் போகிற வழியில் எவனோ டயரை வச்சிருக்கிறான், அங்கே விரிசல், இங்கே ஓட்டை, அங்கே உடைச்சல், இங்கே எருமாடு வந்துருச்சு, அங்கே பசுமாடு வந்துருச்சு, இப்படி ஏதாவது ஒன்றை தொடர்ந்து இவர்கள் பரப்புரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரியான சிறு சிறு விபத்துகள் தடம் புரள்கள் எல்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதை இவ்வளோ நாள் இப்படி அங்கே ஹைலைட் பண்ணலைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போது ஒடிசாவுடைய இந்த ரயில் விபத்திற்கு பிறகு இவ்வளவு பேர் உயிரிழந்ததற்கு பிறகு ஏதோ ஒன்றை செய்வதற்காக, ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக, நம்ம வந்து பொதுவாக ஒரு பெரிய கோடு இருக்குன்னு அதை சின்னாக்கிறதுக்கு அதை விட ஒரு பெரிய கோடு போடுவாங்க. ஆனால் ஆல்ரெடிங்க ஒரு பெரிய கோடு, பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அந்த பெரிய விரிசலை இவர்கள் சின்ன சின்ன விரிசல்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதைவிட பெரிதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்களா, அல்லது அதை நாம் மறந்துவிட வேண்டும், அதிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்ற விபத்துகளை எல்லாம் நம் கண்முன் கொண்டு வருகிறார்களா, நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இருக்கிறது. எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு வேற எந்த மாதிரியான விஷயங்கள் தோணுது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோபியா மாதிரி, என்ன ஒரு பிரச்சனை நடக்குதோ அதே மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து நடப்பது போன்ற ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோபியாவே மாறிடுச்சு. கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்த பிறகு நிறைய பள்ளிகளில் வந்து அந்த மாதிரி தீ விபத்து நடப்பது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதனால வந்து இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நம்புறேன்.